புடிங்க சொல்லி நான் சொன்னேன். டேய் ஊட்டமா வேற எதை பக்கமா சரியா வேற மொனையில வேற பாக்கா அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒற்றை கொக்கியை பயன்படுத்தி மீனை எப்படி பிடிக்கிறாங்கன்னு பாருங்கள். அதுக்கான பெயிட் என்னென்னா மண்புழு தான். என்னடா மண்புழு சொல்லிட்டு என்னடா மாவை வந்து பிசைஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க, பால் செட்டு போடுறோம் அப்படின்னு நினச்சிட போகிறோம். இது எதுக்குன்னா, நம்ம மண்புழு போட்டு மீனை பிடிக்க போகிறோம்ல, அந்த இடத்த வந்து நம்ம சூஸ் பண்ணியாச்சு. அந்த இடத்துல மீனை வந்து வர வைக்கிறதுக்கு அரிசியும் மாவையும் கலந்து உருண்டை பிடிச்சி, அதான் லட்டு மேலே ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி அதை தூக்கி போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மீன் வேட்டையை வந்து ஸ்டார்ட் பண்ணும். வேட்டையை வந்து முழுசாக பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். நீ இங்க தெரி இது மேல போற மண்ணலி போற மாதிரி கரெக்டா தண்ணியில போய் இறங்கினா உடையணும். அடுத்து அடுத்து மீன் பெரிய சைஸில் மாட்டிகிட்டே இருக்கும். அரை கிலோ, ஒரு கிலோ, முக்கா கிலோ, 1.5 கிலோ கிட்ட சைஸில் இருக்க மீன்லாம் அன்னைக்கு வந்து மாட்டிடுச்சு. அவ்வளோ மீன் கண்டினியூஸாக மாட்டிகிட்டே வந்தது. என்னடா போயிட்டு போட்டால் இப்படி ஈஸியாக மாட்டிடும் அப்படின்னு நினச்சிட போகிறீங்க மக்களே. இந்த இடத்த வந்து முன்னாடியே ராஜா ப்ரோ வந்து முன்னாடியே நல்லா செட் பண்ணதால், அந்த இடத்துல வந்து கரெக்டாக போட்டதால தான் நம்மளால் மீன் பிடிக்க முடிஞ்சு வீடியோவும் எடுக்க முடிஞ்சு. இதுக்கு முன்னாடி இதே இடத்துல சில இடத்துல இந்த இலேக்கில் வந்து நிறைய இடத்துல போய் போட்டிருக்கோம். ஒர்க் அவுட் ஆகாமல் போனோம் டைம்லாம் இருக்குது. 2 மீன், 3 மீன், 4 மீன் பிடிச்சது வந்த டைம்லாம் இருக்குது. அந்த டைம் ஆனால் அந்த 1 மீன், 2 மீனே பார்த்தா 1 கிலோ, 1.5 கிலோ இருக்க சைஸ்லாம் மாட்டியிருக்கோம். கரெக்டாக பாயிண்ட்டை சூஸ் பண்ணோம். இதுதான் ஃபிஷிங்லே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிஷிங் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியான விஷயம். ஆனால் இடத்த சூஸ் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் லேர்ன் பண்ண முடியும். சால்ட் வாட்டராக இருக்கட்டும், ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கட்டும், நம்ம அது போயிட்டு நம்ம லேர்ன் போக போக தான் நம்மளுக்கு அந்த ஐடியாஸ்லாம் கிடைக்கும். இதுதான் ஃபிஷிங்கில் இம்பார்ட்டன்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிஷிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேம். ஆனால் இன்றைக்கி வந்து நான் எடுக்க முடிகிற அளவுக்கு வீடியோ வந்து எடுத்துட்டேன். என்னாலையும் நான் எப்படா மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. இருந்தாலும் வீடியோ இதுக்கு மேலே போதும்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு திரும்ப நானும் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. அது என்னன்னு தெரில. நாம் வந்து மீன் பிடிக்கும்பொழுது மட்டும்தான் வீடியோ வந்து எடுத்து கொடுக்கவே மாட்டுறாங்க. இதுக்கு முன்னாடியெலாம் நம்ம சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசில் நானும் என்னோடய ஃப்ரெண்டு ட்ரைபாடும் வச்சு தான் வீடியோ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஒன்றா போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் மக்கள். நம்ம சேனலில் ஸ்டார்டிங்கில் இருக்க வீடியோலாம் ஸ்டாண்டை வச்சுருவோம், ட்ரைபாட் ஸ்டாண்டை வச்சுட்டு ட்ரைபாட் கூட வந்து பேசிகிட்டு இருப்பேன். ஃபோனும் நானும் பேசி பேசி அப்படி தான் வந்து நிறையா வீடியோ வந்து எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு வீடியோ எடுத்து தரதான் ஆள் இல்லை சொல்லுமா, ஆள் இருக்காங்கன்னா எடுத்து தர மாட்டேங்க. எதனால் அவங்க வந்து மீன் பிடிக்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக இறங்கிறாங்க, நம்மளுக்கு வீடியோ வந்து எடுக்க முடியல. சரி, கடலுக்கு போயும் நல்ல கேச்சஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் நிறையா வீடியோ வந்து வீடியோ எடுக்க முடியாமல் மிஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக சீக்கிரம் அதுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். மவுண்ட்டை போட்டுட்டு இதுக்கப்புறம் வர கம்மிங் டேஸில் வந்து எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் எடுக்க ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக வீடியோஸ் வரும் மக்களே. எந்த பக்கமா செய்யா பேசடா. புது ராட்ல எடுக்கவே, புது ராட்ல ஃபர்ஸ்ட் ஃபிஷா. ப்ரோ என்ன ப்ரோ ப்ரோ ரிமூவ் பண்ணுறீங்க? ஓகே. துணியை தெரியாது, துணி இந்த கூட
ஏய் அண்ணா இது அண்ணா எனக்கு ராடு, எனக்கு வெயிட் மாதிரி தெரியுதுடா. அந்த ராடு விட இந்த ராடு வெயிட்டு, அதை விட இது வெயிட்டு. ஏன்னா டிப்பு நல்லா இதுவாகுதுல்ல, ஆக்ஷன் ஆகுறதால கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி தெரியுது, நல்லாவே தெரியுது. ஒன் நீ பண்ணுறாரு ப்ரோ, போடு ப்ரோ, உனக்கு தான் ப்ரோ பாக்கா. பிக் சைஸா? நான் சுத்தியும் சுத்தின வராரு. பெரிய கண்டப்பா கண்டப்பா பெரிய சைஸ் போய் சோபரிச்சு போயிட்டு அப்படியே போறியோ? சரியா சைஸ்டா? சூப்பர் எடுத்துக்க. மக்களே, முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் விரும்புகிறேன். மண்டே ஆர் டியூஸ்டே வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோவாக போடுறேன், அதை பற்றி டீட்டெயில் தான். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பி ரெடி, எல்லோரும் தயாராக இருங்க மக்களே. ராட விடு மீனை பிடியா, வெயில் ஓப்பன் பண்ணுறா. மீன் அப்படி பிடி, படுக்க வச்சா மாதிரி. ஓகே, அதான் நல்லா கிட்ட நல்லா சைஸ், நல்லா சைஸ், நல்லா குட் குட் குட். இது இங்கே இங்கே பிடிச்சி சொல்ல பிடிச்சி. அதனால உள்ளே ஃபுல்லாக போட விட்டுக்கிறான் பாவான். இல்லை மேலே தான் உள்ளே உள்ளே உள்ள மேல் இது போடிச்சு 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 பாருங்க பிளட்டு பிளட்டு சரியான இதுக்கே அப்படின்ட்டு நாங்க போன வாரம் அது புத்தம் சீன பாத்திரத்தை அவ்வளோதான் போல ஐயா. செம்ம காட்டாங்களா போன வாரம் எங்க நம்ம அங்க ரெண்டு மீன் பிடிச்சமே, நாலு மீனா? நாலு மீன் அந்த நாலு மீன் பிடிச்சா அவ்வளோதான் போல. ரெண்டு வாட்டி மீன் அச்சு
வச்சிருங்க 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 என்னங்க சைலண்டா வருது நான் பேரு நெக்கல காலில் போட்டு கீச்சு தான் என்ன பண்றது காலில் போட்டவங்க பாக்குறேன் Bro. அடி இது இது அடி இன்னைக்கு அடி அடி ரெண்டு பேருக்கு அடியா ரெண்டு பேருக்கு அடி ஐயோ நான் பா லாங்கில் போறேன் யாருக்கு மாட்டின்னு இருக்க இருக்கு ஒரு வாட்டி மணி மாட்டல நான் ஃபோன்ல பார்க்கவே இல்லை. ஏதோ ஒரு மீன் வருதுப்பா, நல்லாதான் வருது. ஏய் சூப்பர் இது சின்ன சைஸ் தான் உங்களுக்கு
தூக்கி போட்டுருக்கு. தூக்காமீங்க, ஏ தவறுப்பா, இவ்வளோ பெரிய மீனை தூக்கி தூக்கி போட்டுருவாரா? ஆனால் மொத்தமாக எடுத்துருந்தா நிறையா வந்துருக்கும்ல, அது எத்தனை கிலோ இருக்கும்? தூக்கினா வந்துருக்கும், இதே ரெண்டு பேர் தூக்கினா. அது வந்து எத்தனை கிலோண்டா போயிட்டு இருக்கும் அது போனது? ஆறு கிலோ ஏழு கிலோ போயிருக்கும்.